ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் அஜித் பாலாஜி ஃபார் அஜி ரிவீல்ஸ். இந்த ஒரு வீடியோவில் நேற்று இங்கிலீஷான ஜகமே தந்திரம் படத்தை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ரிவ்யூவோ இல்லை வேற லட்சியமா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிளாக என்ன விஷயம்னா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜென்ரலாக நிறைய பேர் சொன்ன ஒப்பீனியன்ஸ் கொடுத்தாங்க, மீம்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அது விஷயங்கள் அப்புறம் என்னோட ஒப்பீனியன் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப அப்புறமா ஒரு மூவி பற்றி ஸ்பெஷலாக ஒரு மூவி பற்றி பேசினா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். லாஸ்ட் அந்த கண்ணன் பற்றி வந்து பேசியிருந்தோம். ஸோ இன்னைக்கு ஜகமே தந்திரம் சமைத்த கோயிங் ஃபர்தர் லெட்ஸ் கெட் இட் வீடியோ கைஸ். எஸ் ஜஸ்டிஃபைட். என்னடா ஜஸ்டிஃபைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இந்த படத்தோட ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்ஷன், காமெடி, க்ரைம், த்ரில்லர். ஸோ இந்த நாலு விஷயமே ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது நாலுமே பக்காவாக இருந்துச்சு. அண்ட் காமெடி ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ அதுவும் வந்து ஃபஸ்ட் ஒரு 45 minutes தான். ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா ஜகமே தந்திரம் அப்படிங்கிற டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஜஸ்டிஃபை பண்ணிடுறாங்க. அதுவும் ஒரு 45 minutes தான். டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு ஸ்டார்டிங் ஒரு 45 minutes தான் வந்து இந்த படத்தோட அந்த ஒரு ஜென்ரேவும் இந்த படத்தோட பேரையும் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். அது ஏன் அப்படிங்கிறது இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து புரிய வரும். அண்ட் அதுக்கப்புறம் படத்தில் நிறைய லாஜிக்கல் லூப் ஹோல்ஸ் எல்லாம் நிறையாவே இருக்குது. ஒரு ஐடி கம்பெனி வந்து இந்த படத்தை போகலாம் சமகாண்டாவார். என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படிங்கிற கொஸ்டின் கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏன் எனக்கே அந்த மாதிரி ஒரு நாலேஜ். எக்ஸ்பெக்டேஷன் கில்ஸ். அது செகண்ட் செக்மெண்ட் என்னன்னா எக்ஸ்பெக்டேஷன் ஏன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்ததுக்கப்புறமா ஒரு பயங்கரமான ஒரு கேங்ஸ்டர் மூவியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ரொம்பவே வந்து எதிர்பார்த்தாங்க. பட் எந்த வகையிலுமே கார்த்திக் சுப்ராஜாவோ இல்லை இந்த படத்தை பற்றின எந்த ஒரு என்ன படத்தை சேர்த்த யாருமே வந்து இது வந்து ஒரு கேங்ஸ்டர் மூவி அப்படின்னு சொல்லவே இல்லை. நாமளாக அப்படி நினச்சிட்டு போய் படம் பார்த்தது ஒரு பெரிய ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். அது போக இவர் லண்டன் போகிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுக்குண்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. படத்தில் நிறைய சீன்கள் வந்து நம்புற மாதிரியான இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது போக லாஸ்ட்டாக ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க எதுக்கு இவர் லண்டன் போனாலும் எதுக்காக இவர் வந்து அழைத்து வரப்பட்டார் அப்படிங்கிறதுக்கு. பட் என்னதான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாலும் எங்களுக்கு இது செட் ஆகல, எங்களுக்கு பிடிக்கல, எங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் வந்து முடிவு பண்ணிட்டாங்க. எஸ் கண்டிப்பாக தான் உண்மை. நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் கூட இருக்கும், ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தவங்களா எதுக்காக கூட்டிட்டு வந்தோம் அப்படிங்கிறதுக்கு. படத்தோட லாஸ்ட் சீன்கள் கொஞ்சம் முன்னாடி அந்த படத்தில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எதுக்கு இவனை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. இவனில் இவன் மாதிரி எவனோ ஜஸ்ட் நான் சுருளி மாதிரி யாராக இருந்திருந்தாலுமே அந்த வேலைக்கு இவன் தான் செட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. டிப்பிக்கல் கார்த்திக் சுப்ராஜ் மூவி. ஆமாம், பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ் மூவிஸ் வந்து ஃபஸ்ட் ஆஃப் யாரோ ஒரு டேரக்டர் பண்ண மாதிரி இருக்கும், செகண்ட் ஆஃப் வேறு யாரோ ஒரு டேரக்டர் பண்ண மாதிரி இருக்கும். இந்த படத்தையும் அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்காரு. ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஆஃப்னு கூட சொல்லும்போது ஃபஸ்ட் 45 minutes ஒரு டேரக்டர் பண்ண மாதிரியும் அதுக்கடுத்து வர படத்தில் வேறு ஒரு டேரக்டர் பண்ண மாதிரியும் இருந்துச்சு. எனக்கு என்னோட ஒப்பீனியன் படி ஃபஸ்ட் அந்த 45 minutes எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து அது எந்த தப்பு கிடையாது. செகண்ட் வந்து எப்படின்னா படமே வந்து ரொம்பவே ஸ்லோ ஆயிடுச்சு. ஸோ அது ஏன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஃபேமிலி மேன் 2 த வில்லன் அப்படின்னு சொன்னால் ஆமாம், அந்த ஃபேமிலி மேன் 2 சீரீஸ்க்கும் இப்போ சம்மந்தம் இல்லை. எப்படா வில்லன் நீ சொல்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் வந்து ரீசன் கட்சியில் ஃபேமிலி மேன் அப்படிங்கிற சீரீஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜெகமே தந்திரம் மூவி வந்து April 1 இல்லை May 1 ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு சீரீஸோட கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெகமே தந்திரத்தோட செகண்ட் ஆஃப்ல வர ஒரிஜினல் பிளாட் வந்து மோர் அல்லஸ் ஃபேமிலி மேன் கூட மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு ரீசன்னால இந்த படத்தை வந்து அது கூட கம்பேர் பண்ணி அந்த அளவுக்கு இல்லைன்ற மாதிரி ஒரு டாக் வந்து போடுறாங்க. இந்த படத்துக்கு இது வந்து ஒரு பெரிய மெரிட்டிவாக இருக்குது. முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தால் இந்த படம் கண்டிப்பாக அதோட கம்பேரிசனில் பேசப்பட்டிருக்காது. மேபி ஃபேமிலி மேன் 2 அந்தளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் பேசப்பட்டிருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் வச்சுருக்கோங்க. அண்ட் சாங்ஸ் மஸ்ட்டு. ஆமாம், கண்டிப்பாக ஒரு படம் தான் சாங்ஸ் வந்து மஸ்ட்டு. ஒரு நல்ல நல்ல பாடல்கள் நாங்கள் வந்து யூடியூப்பில் வந்து பார்த்தோம். புஜ்ஜி சாங்காக இருக்கட்டும் இல்லை நேற்றே நான் பார்த்தேன் அந்த சாங்காக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அந்த பாட்டை அந்த பாடல்களை படத்தில் வச்சுருந்தா இன்னும் வேற லெவலில் இருக்கும். ஏன் அதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு முக்கியம் பிகிலே. எஸ் ஸ்பீடு ரொம்பவே முக்கியம் படத்தில். என்ன ஒரு ரீசன்னா செகண்ட் ஆஃப் அந்த 45 minutes அப்புறமா படம் ரொம்பவே ஸ்லோ டவுன் ஆகும். அந்த 45 minutes படம் போகிறது நமக்கு அந்த 45 minutes போனதே தெரிஞ்சிருக்காது. செகண்ட் ஆஃபில் படம் ரொம்ப ஸ்லோவாக போகிற அந்த நேரங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணுற மாதிரி இந்த ரெண்டு சாங்குமே உள்ள செட் பண்ணிடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். அந்த சாங் கட் பண்ண விதம் ஒரு பெரிய நெகட்டிவாக இருக்குது இந்த படத்துக்கு. அது போக அது கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிஞ்சது. நிறைய இடங்களில் கட்டாமலே ஏதோ ஒன்று வரணுமே ஏதோ ஒன்று விஷயங்க அப்படிங்கிறது பக்காவாக தெரிஞ்சது. அந்த இடத்துல சாங் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலே மீன் போனால் நம்ம 10 minutes எக்ஸ்ட்ராவாக போயிருக்கோம். பட் இருந்திருந்தாலுமே கொஞ்சம் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம். மற்றபடி படத்தோட பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரிஞ்சிருக்கும். அதனால ஃபுல்லாகவே ஸ்லோ டவுன் ஆனால அதுவும் ஒரு நெகட்டிவாக வந்து பார்க்கப்படுது.
ஓவராலாக என்னடா சொல்வார் படம் நல்லா இருக்கா நல்லா அப்படியே வந்து கேட்டா சிம்பிள் தான். இந்த படம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பொறுமை வேணும். ஃபஸ்ட் ஆஃப்ல உங்களுக்கு நல்ல முஜால்ஸ் அப்படியே ஏற்றி விட்டுட்டு அப்படியே ட்ரைனிங் ஆகிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பொறுமை வந்து வேணும். அதுக்கப்புறம் படம் நல்லாவே இல்லை அப்படிங்கிற அப்போ தான் சொல்ல படம் நல்லா தான் இருக்குது. கான்செப்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் கொடுத்துருக்கிற மெசேஜ் அந்த விஷயங்கள் வந்து இந்த ஜாதி அப்படிங்கிற விஷயங்களை வச்சுட்டு பெரிய ஆளாக நம்ம ஊருக்குள்ள சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக இதை வந்து ஒரு நல்ல விஷயமா எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இந்தியா தாண்டி வெளியே போயிட்டால் நம்மளோட மதிப்பு என்னங்கிறது ஜஸ்ட் இவ்வளோ தான். ஒரு ஒன்றுமே நம்ம மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ஆளுமா வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்பவே கஷ்டமான வகையில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த படத்துக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான். மற்றபடி படத்தில் ஏதோ சம்திங் மிஸ்ஸிங், ஒரு டிசப்பாயின்மெண்ட் கண்டிப்பாக இருக்குது. அது என்னங்கிறத வந்து ஃபைன் பண்ண முடியாத படத்தை எடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த படத்தை பற்றின என்னோட கருத்துக்கள், மக்களோட கருத்துக்களும் சேர்த்து அலசி ஆரம்பிச்சது தான். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. சைன் ஆஃப் நிகழ்ச்சிகளை நீங்கள் ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை, டேக் கேர்.